சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாடாளுமன்றத்தில் கடந்த ஒரு வாரமாக கடும் அவலை. ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவை குறித்து வெளிநாட்டில் போய் ஏதோ பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினர் மன்னிப்பு கேட்கணும், ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியினர் தொடர்ந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி என்ற கட்சியினுடைய வேலையே ஏதேனும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நாட்டு பிரச்சனை சம்பந்தமாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையின் சம்பந்தமாக கட்சிகளெல்லாம் ஒன்றுபட்டு குரல் கொடுத்தா அதை டைவெர்ட் பண்ணுறதுல முன்னால் நிற்கிறது பிஜேபி. அதுக்கு ஒரு உதாரணமாக இன்னொன்று கூட நம்ம சொல்ல முடியும். எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள், எல்லா வடமாநில தலைவர்கள் பல பேர் வந்தாங்க, எல்லாம் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியின் போது ஒரு குரல் கொடுத்தார், யார் வந்துவிடக்கூடாது என்பதில் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும்னு. அது இந்தியா முழுக்கும் எதிரொலித்து இந்தியா முழுக்கும் ஒரு பேர் வரும்போது அடுத்த நாளே அதை டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள்னு ஒரு கதையை விட்டான். அவனுங்களுடைய மைண்டே எப்படின்னு கேட்டிங்கன்னா குர்கட் மாதிரி, அதாவது எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே தெரிய முடியாது. ஏன் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பது அப்புறம் எல்லாம் செய்தியில் வெளியே வந்துடுச்சு. பீகாரை சேர்ந்த மனிஷ்ன்றவன் ரெண்டு பேருக்கு கட்டு போட்டு அவனே பேட்டி எடுக்கிறது, அவனே டைரக்ட் பண்ணுறது, அந்தமாரி 20 வீடியோவை எடுத்து எங்கே பார்த்தாலும் வெளியிட்டு அடிபட்டாங்க போனாங்க, அதெல்லாம் பொய்னு அப்புறம் தெரிஞ்சிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போன நேரத்தில் கூட கொங்குமண்டலத்தில் ஒரு வடநாட்டு தொழிலாளர் ஒருத்தர் தாக்கப்பட்டார்னு சொல்லிட்டு 4 பேர் அரெஸ்ட் பண்ணுது போலீஸ். பிடிச்சா 3 பேர் இந்து முன்னணி. எதுக்காக இதை சொல்கிறோம்னா அவர்களுடைய வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா அதை டைவெர்ட் பண்ணுறது. இப்போ முக்கியமான பிரச்சனை என்ன இந்தியாவில், இந்தியாவினுடைய பிரச்சனையாக பார்க்கும்போது யுஎஸ்ஏ அமெரிக்காவிலேருந்து ஹிண்டன்பர்க்கினுடைய அந்த ஆய்வு அறிக்கை, அது வந்து முழுக்க முழுக்க அதானி குழுமத்தினுடைய அந்த குழுமத்தினுடைய பங்கு ஷேர் மார்க்கெட் மோசடி, அதேமாதிரி மற்றும் உள்ள ஊழல்கள், அதிகார அத்துமீறல் எல்லாவற்றையுமே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் ஜாயின்ட் கமிட்டிக்கு கூட்டுக்குழுவுக்கு அனுப்புங்க. அதானி குழுமத்தை பற்றி அவங்க அழகாக சொல்கிறான், ஏன் கேட்கக்கூடாது? எல்லாருக்கும் தெரியும், 2014 இதே குஜராத்து அதானி 800 கோடி ரூபாய் முதலீடு உள்ள ஒரு தொழில் பண்ணார் சொத்து எல்லாம். 2022 $1,400,000,000 அந்த அதானி குழுமத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஆய்வு நடத்துகின்ற பொழுது அதனுடைய பித்தலாட்டங்கள் ஊழல் எல்லாம் வந்தது. அமித்ஷா மோடி எல்லாம் அது உள்ளே மாட்டிக்கிட்டு வரானுங்கன்றதுனால அந்த சம்பந்தமாக பேசவே கூடாதுன்னு பார்லிமெண்ட்டில் பண்ணாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் சேர்ந்து, அது மட்டும் இல்லைங்க, முந்திரா துறைமுகத்தில் அதானிக்கிட்ட நீங்கள் கூட துறைமுகம் ஏர்போர்ட்டு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. முந்திரா துறைமுகத்தில் எப்பப்பாரு ஹெராயின் இறக்குமதி, அபின் கொகைனு போதைப்பொருள் ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது. ராகுல் கேட்டார், ராகுலை பற்றி பேசுகிறானுங்களே. அப்போ ராகுல் வந்து பார்லிமெண்ட்லேயே கேட்டார், தொடர்ந்து குஜராத்தில் இருக்க முந்திரா துறைமுகத்தில் எல்லாம் மது இது போதைப் பொருட்கள் இறங்குது, ஏன் அந்த துறைமுகத்தின் மேலே ஆக்ஷன் எடுக்கலை, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? துறைமுக நிர்வாகத்தின் மீது எதனும் கடுமையாக பேசுனீங்களா? ஆப்கானிஸ்தானத்திலேருந்து கப்பல் வருதுன்னீங்களா, ஏன் அந்த கப்பலை குறித்து நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டார். கேட்கும்பொழுதும் பதில் சொல்லாமல் அதோடு விட்டானுங்க. அவர் அந்த பிரச்சனையெல்லாம் சேர்ந்து இதில் வருது. ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனை ஒன்று, நம்ம முதல்வருடைய ஆணையின்படி நம்முடைய குழுவினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழுவின் தலைவரான டிஆர் பாலு மற்றும் உள்ள மாநிலங்களும் எல்லாரும் சேர்ந்து ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி நாங்கள் நிறைவேற்றி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கவர்னர் என்ன இந்தமாரி அனுப்பிக்கிட்டு இருக்கான், அது தப்பு இல்லையா அப்படின்றத அங்கே பேசணும்னு சொல்லி விவாதத்திற்காக கேட்குறாங்க. இந்த ரெண்டு பிரச்சனை நல்லா நினச்சி பாருங்கள், பங்கு சந்தை மோசடி, போதைப் பொருள் இறக்குமதி சம்பந்தமாக, சூது சம்பந்தமாக. இவனுங்கக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவானுங்க? இப்போ பிஜேபிக்காரன் காவி ரொம்ப காவியில் அப்படியே ஊறி கிடக்கிறவன், மகாபாரதத்திலே இதெல்லாம் வருது, போதையும் வருது, டான்ஸும் வருது, மதுவும் வருது, என்னங்கன்னு கூட சூதாட்டத்தை பற்றி கூட வருதுன்னு சொல்லுவானுங்க. ஆனால் இது பிரச்சனை, உலகளாவிய பிரச்சனையாக இருக்கிறதுனால எதிர்கட்சிகள் கேட்குதுங்க, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக. ராகுல் காந்தி தெளிவாக இன்றைக்கி கொடுத்துருக்கார் பேட்டி. இன்றைக்கி என்ன பேட்டி கொடுக்குறாரு தெரியுமா? 4
பிஜேபி அவங்க அந்த மந்தின்னு சொல்கிறது நான், இந்த மந்திங்க நாலு பேர் இங்கேயும் அங்கேயும் தாவி ராகுல் மேலே பூந்து போலன்ற மாதிரி பிரச்சனை வச்சானுங்க. என் மேலே நாலு பேர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லவும் லண்டனில் நான் என்ன பேசணுன்றதை சொல்லவும் நான் கேட்குறேன், அனுமதி கேட்குறேன், அனுமதி கொடுக்கல. ஏன் நான் தான் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறேன், நீ எங்கள் கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன்ற கத்துற, ஆனால் உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் அது வந்து மன்னிப்பு கேட்கணும்னு மொட்டையாக போட்டுக்கிட்டு அடிக்கிறேன். நான் எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் நாங்கள்லாம் போய் ஸ்பீக்கரையே பார்க்குறோம், ஸ்பீக்கரை பார்த்து கேட்குறோம், ஸ்பீக்கர் சிரிக்கிறார், அவளாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. எனக்கு அனுமதி கிடைத்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அனுமதி கிடைக்கலன்னா நாங்கள் எங்களுடைய கடமையாக நாங்கள் மற்றதை செய்ய போகிறோம். ப்ரெஸ்ஸில் சொல்கிறார், இன்றைக்கு எனக்கு அனுமதி இல்லை என்றால் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன், சட்டப்படி எங்கே நான் சொல்லணுமோ அதை நினச்சேன், அவங்க அனுமதி இல்லைன்னா லண்டன் பயணத்தை பற்றி சொல்கிறேன். லண்டனில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மெம்பர்ஸோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்களுடைய கேள்விகள் அவங்களுக்கு பதில் சொல்கிறார். ஒரு இடத்தில் கூட இந்தியாவை நான் குறைத்து சொல்லலை, இந்தியாவை பற்றி மலிவாக பேசலை, இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற ஜனநாயக விரோதத்தை பற்றி தான் அங்கே வந்து பேசியிருக்கிறேன், அதில் எந்த விதமான தவறு இருக்கிறதா நினைக்கலன்னு ராகுல் அழகாக சொல்கிறார். ஆனால் இந்த பிஜேபிக்காரன் நாட்டு பிரச்சனைக்காக கேட்குறதெல்லாம் நிறுத்தணுன்றதுக்காக பார்லிமெண்ட்டில் பட்ஜெட்டு கூட்டத்தினுடைய செகண்ட் சிட்டிங் ரெண்டாவது அமர்வு நாலு நாளாக நடத்தலை, இன்றைக்கும் நடத்த மாட்டேன்றானுங்க. ஏன் ராகுல் காந்தி எப்படி சொன்னார், யார் கேட்குறான், பிஜேபி நரேந்திர மோடி எம்பி மட்டுமல்ல, இவராவது எம்பி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராகவே போய் என்னென்ன பேசினார், அமெரிக்காவில் போய் பேசுகிறார், அமெரிக்காவில் முதல்ல நீ உள்ளே வரக்கூடாதுன்னு விசா ரத்து பண்ண ஒரே ஆள் மோடி தான், கோத்ரா ரயில் இதெல்லாம் பார்த்துட்டு உலகமே பார்த்துட்டு அசிங்கமாக எல்லாம் காரி துப்புனாங்க இந்த பிஜேபி மேலே. அப்புறம் பிரைம் மினிஸ்டரை மறுபடியும் கேட்ட உடனே சரின்னு வர சொன்னாங்க. அங்கே போய் அமெரிக்காவில் போய் ஊழல் நிறைந்த காரணத்தினால் ஊழல்வாதிகளின் காரண அரசியலின் காரணமாகத்தான் நான் பிரைம் மினிஸ்டராக வந்தேன், ஊழல் செய்தார்கள், அதிகமாக ஊழல் செய்தவர்களை விரட்டி விட்டார்கள், ஆக இந்தியாவில் ஊழல் அதிகம் நடந்தது சொன்னது பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய அரசியலை ஏன் அங்கே போய் பேசினேன், அதுக்கு பதில் சொல்லணும். அதை ஏன் அவனுக்கு பதில் சொல்லுவான், அதை விட மோசணும்னு என்ன தெரியும், சைனாவுக்கு போய் இதே மோடி சைனாவுக்கு 2015 போய் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, ஆகா அந்த கூட்டத்தில் சைனா அவன் எப்படிப்பட்டவன், நம்மக்கிட்ட இந்தியாவின் மீது எவ்வளோ வேகத்தில் இருக்கான்னு எல்லோரும் தெரியும், ஆனால் இவர் சைனாவுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே பெருமையாக ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், என்ன பாவம் செய்தேனோ இந்தியாவிலே வந்து நான் இந்தியனாக பிறப்பதற்கு என்று எங்கள் மக்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்பு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள், இப்பொழுதுதான் சரியானது, கொஞ்ச நாளைக்கு முந்தைய என்ன பாவம் செய்தவனோ இந்தியனாக பிறப்பதற்கென்று இந்தியாவிலே எல்லோரும் கஷ்டப்பட்டார்கள், அப்படி கஷ்டப்பட்டவர்கள் தான் இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அங்கங்கு குடியேறி இருக்கிறார்கள் பேசுறது சைனாவில் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி. லாஸ்ட்டாக ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், லண்டனில் போய் மருத்துவர்கள் கான்ஃபரன்ஸில் போய் என்ன பண்ணார் தெரியுமில, பெரிய விளையாட்டம், இந்தியாவை மருத்துவர்களுக்கும் மருந்து உற்பத்தி செய்கிற தயாரிப்பாளர்களுக்கும் தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பின் காரணமாக இந்திய டாக்டர்ஸ் வெளிநாடுகளுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு முழு செலவையும் மருந்து உற்பத்தி கம்பெனிகளே நிறுவனங்களே செய்யுது, அப்படி தான் இந்திய டாக்டர்லாம் வெளியில் வராங்க எங்களுக்கு தெரியாதான்னு எங்கே போய், லண்டனில் அதை கண்டித்து எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் சங்கம் இந்தியா முழுக்கும் இருக்க டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு தீர்மானம் போட்டாங்க, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்து இந்திய மருத்துவர்களை லண்டனில் அவமானப்படுத்தலாமா, இது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டாங்க. இப்படி தொடர்ந்து இந்தியாவை பற்றி வெளிநாட்டில் பேசி கேவலப்படுத்துகிற நரேந்திர மோடியை வச்சுக்கிட்டு ராகுல் வந்து மிக தெளிவாக கண்ணியமாக அங்கே வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதை வந்து பெருசாக்கி பிஜேபிக்காரர்கள் வழக்கம் போல் உல்டா அரசியல் பண்ணுறானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் பேசினது சமூக வலைதளங்களில் நிறைய பேர் அதை வச்சு கொந்தளிக்கிறாங்க, ஏன் கலைஞர் மகன் சும்மா சும்மா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காரு, அதில் என்ன அவருக்கு சந்தேகம், எங்களுக்கெல்லாம் சந்தேகம் இல்லைன்ற அட பாவி அந்த மடையனுக்கு நான் சொல்கிறேன்,
உங்கள் அப்பா பேர் நீ சொல்ல, யார் உன்னை வேணான்னு நான் இன்னாருடைய மகன் சொல்லிட்டு போயேன். நீ எலப்பாடின்னு போட்டுக்கிற, உங்கள் அப்பாவுடைய பேரை போட்டு கூட நீ சொல்லலாம், அது உன் விருப்பம். என்னுடைய தலைவன் எங்களுடைய முத்தமிழறிஞர் பெயரை சொல்கிறாருன்னா என்ன காரணம் தெரியுமா? கலைஞரின் பெயரை சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு நிமிடமும் தான் கடமை உணர்வோடு உழைத்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த நிலைப்பாட்டை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு தான் அதை சொல்கிறது. அது மட்டுமல்ல, நிர்வாக ரீதியாக எதையாவது ஒன்று செஞ்சால் அவர் ஞாபகம் வருது, தமிழுக்காக ஏதோ ஒன்று அறிவிக்கின்ற போது அவருடைய நினைவு வருது. எல்லா வகையிலையும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அவர் வந்து கல்வி நிலைகளிலே தலைவர் கலைஞர் அவர்கள் என்னெல்லாம் இந்த நாட்டுக்கு செஞ்சுருக்காங்களோ அதே போல் இவரும் செய்கிறார். இப்போ காலை சிற்றுண்டி செஞ்சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் கிராமப்புறங்களில் உட்பட படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாச்சு. எல்லா வகையிலையும் போகின்ற பொழுது கலைஞர் அங்கே வந்து நிற்கிறார், அவர் வந்து சிரிக்கிறார், அவர் வந்து பார்க்கிறார். மருத்துவமனைகளுக்கு போனாலும் அவர் தான் பிரைமரி ஹெல்த் சென்டர் கொண்டு வந்தது, அவர் தான் இன்றைக்கி நம்ம பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து கொடுக்கும் பொழுது மாணவ மாணவியர்களுக்கு முதலியே இலவசம் கொடுத்தவர் அவர் தான். ஆக அதுக்கு இலவசம் கிடையாது, அதெல்லாம் சலுகைகள் என்பது உரிமை என்பொருட்டு நாளைய உலகம் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு செஞ்சார். அப்படி செஞ்ச காரணத்தினால நான் யார் தெரியுமா? வேணா இவனுக்கு என்ன பண்ணலாம், நேற்று இந்த எடப்பாடியை பன்னீர் ஓபிஎஸ்ஸில் அவன் அதிமுக விட்டு நீக்கிறான், நீக்கி தேர்தல் ஆணையத்துக்கு நான் எடப்பாடியை கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டாப்புல. இவன் என்ன பண்ணுறான், எடப்பாடி அவனை நீக்கி அதுக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிட்டான். இவனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி, இவர் நீக்கினார் அவர் நீக்கினார், நான் தான் ஒருங்கிணைப்பு நான் தான், இந்த மாதிரி ஒரு தெருச்சண்டை போடுற ஆட்கள். இந்த தெருவில் சண்டை போடுறவன் நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமான்னு அவமா அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் நான் தளபதி அவர்கள், முத்தமிழறிஞர் தலைவர்கள் MK ஸ்டாலின் அப்படின்றத அவர் வந்து முதல் முதல் பரவி இருக்கின்ற பொழுது அது சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு பெருமையாக இருந்தது. அதனால் கலைஞர் மகன் என்று சொல்வதை கேட்கின்ற லட்சக்கணக்கான பேர் உணர்வு பெறுகிறார்கள். இன்னொன்று, அந்த இளைஞர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வேகம், ஒரு உற்சாகம், பா அவரை மாதிரியே இவரியா, அவரை மாதிரியே நம்மளும் அந்த மாதிரிலாம் நல்லா வரணும், நம்ம அப்பாவுக்கு நம்ம பேர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் ஒன்று ஒன்று செய்வது கூட, நான் அதை தான் சொல்கிறது, இன்றைக்கு முதல்வர் அவர்கள் அவருடைய பணிகளை நீங்கள் படமாக பார்க்கலாம், ஆனால் பணிகளின் காரணமாக அவர் பலருக்கு பாடமாகவும் இருக்கிறார். அதுதான் அது, அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவும் கிடையாது திறமையும் கிடையாது, சும்மா தெருமுனையில் நின்றுக்கிட்டு எங்கேயாவது சிந்து பாடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு, தமிழ்நாடு அரசை கவன்மையாக கண்டிக்கிறேன், முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆமாம், எடப்பாடி பழனிசாமிக்கு 8 கோடி பேர் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் காவல் நிலையங்களும் இருக்குது. காவல் நிலையங்கள் இருக்கிற இந்த இடத்துல இந்த மக்களில் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்காங்க, எல்லா சமயத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்காங்க. இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள், வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்கள், நீதிமன்றம் போகிறவர்களும், கணக்கு வழக்கு இல்லாமல் எல்லா பிரிவுகளும் இருக்குது. ஆனாலும் கூட எடப்பாடி போன்ற ஆட்களால் தூண்டிவிடப்படுகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளெல்லாம் கூட சமாளித்து கொண்டு காவல்துறை மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. சம்பவம் என்பது தவிர்க்க முடியாதது, ஆனால் மிக வேதனைக்குரியதாக பல சம்பவங்கள் நம்முடைய அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அதற்கு மேல் அது பரவக்கூடாது, அதற்கு மேல் அது இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் அரசாங்கம் ஆக்ட் எடுக்கிறது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது என்பது. அப்படியே எல்லாம் துப்பாக்கி முனையில் ஒருத்தர் கூட இது பண்ண முடியல, எல்லோரும் அப்படியே கரெக்டாக போவாங்கன்னு அதெல்லாம் கிடையாது. எல்லா வகையிலேயும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவரை அவர் புரிந்து கொள்ளாமல், அவரை இவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், இவருக்கு அவருக்கும் இருக்கலாம், அங்கே அங்கே பிரச்சனைகள் மற்றவைகள் திடீர் திடீர் என்று கூட வரலாம். எது எப்படி வந்தாலும் கூட அரசாங்கம், முதல்வருடைய பார்வையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் உடன் நடவடிக்கைகள் எடுத்து எந்த பிரச்சனையும் அத்தோடு நிறுத்தப்பட்டு சட்டபூர்வமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அவருக்கெல்லாம் எடப்பாடிக்கெல்லாம் 4 பேர் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றது தான் தெரியுமே தவிர தனக்கென்று ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள். இந்த ஆளுங்க தான் முதலமைச்சராக இருந்தார். இந்த ஆள் முதலமைச்சராக இருக்கும்போது இன்றைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுடைய அந்த செயல்பாடுகளும் திறனையும் உலகம் பார்க்கறது, அவருடைய பேட்டி அவருடைய இதை கருத்தை வந்து எல்லாம் கேட்குது. இந்த ஆளை எவனாவது கேட்டிருப்பானா, இந்த ஆளை யாராவது மதிச்சிருப்பானா,
கொஞ்சம் கூட தகுதியோ தரமோ இல்லாமல் காத்தடிக்கும் போது மேலே காற்றில் பறந்து மேலே உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு இந்த இலை மாதிரி போய் உட்காந்துக்குச்சு. இலை மூலியமாக வந்தால் இது அந்த இலை, இது போய் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பார்த்தது இன்றைக்கி எல்லோரும் சொல்லிட்டாலும் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது நாடு. அண்ணாமலை அவர்கள் ஏப்ரல் 14 தேதி திமுக அரசு மீதான ஊழல் பட்டியலை வெளியிட போகிறேன்னு சொல்லியிருக்காரு சார். அந்த அண்ணாமலை திமுக அரசின் மீது ஊழல் பட்டியல், யாருடைய அரசு வந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அண்ணாமலை போன்ற ஆட்கள் எதிரில் உக்காந்துக்கிட்டு இதை தான் செய்வாங்க. அண்ணாமலை ஒரு கிரிமினல், கிரிமினல்களை பிடித்து கொண்டிருந்த அண்ணாமலை ஒரு கிரிமினலாகவே மாறி தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை மீது இருக்கிற ஊழல் பட்டியலெல்லாம் அதே மறுநாளே நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லிட்டு எங்களுடைய அமைப்புச் செயலாளரான ஆர்எஸ் பாரதியும் கொடுத்துட்டார், பதிலும் கொடுத்துட்டார். ஒரு அரசாங்கத்து மேலே சொல்கிறதா யார் வேணாலும் சொல்லலாம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் அப்படி போனீங்கன்னு எதை வேணாலும் சொல்லலாம். இன்னும் கூட கேட்டால் அண்ணாமலையே ஒரு ஆளை அனுப்பி அந்த ஆளுகிட்டே சிலதை சொல்லிவிட்டு திரும்பி அவங்ககிட்டே கருத்து வாங்கக்கூடிய ஆட்கள். ஆக அண்ணாமலையை வந்து எதை வேணாலும் சொல்லிட்டான். ஆனால் ஒன்று, நீதியின் முன்னால் நீ நிற்க வேண்டி வரும், உனக்கு ஒரு எச்சரிக்கை தரும். இந்தியாவில் நீ எங்கே போய் பதுங்கி கொண்டாலும் சரி உன்னை இழுத்துக்கிட்டு வரும், இங்கே இங்கே இருக்கிற நீதிமன்றத்தின் முன்னால் நின்று ஆகணும், பதில் சொல்லி ஆகணும்னு ஞாபகம் வச்சுக்க. ஏப்ரல் மாதம் வாட்சுக்கான பில்லை தரானாரு, தருவாருங்களா ரஃபேல் வாட்ச்? ரஃபேல்ன்றதே என்ன? ரஃபேல் போர் விமானம்ன்றோம். ரஃபேல் விமானம் வாங்கினதில் ஒரு முக்கியமான வேலை பண்ணானுங்க தெரியுமா யார்? இவன் தலைவன் தான், நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ரஃபேல் போர் விமானத்தினுடைய வாங்கிய அந்த ஒப்பந்தங்கள் ஷரத்து பண விஷயங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கின்ற முக்கியமான ஃபைல் காணாமல் போயிடுச்சு. இது மாதிரி உலகத்தில் எங்கேயும் நடக்காது. கேட்டால் கேள்வி கேட்டால் ஃபைலே காணங்கண்ணா, எங்கடா தேடினீங்களா? தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஒரு நாட்டில் போட்டு கொண்டு வந்த அந்த ஒப்பந்த ஃபைல் சம்மந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் தொலைச்சிட்டோன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்த இந்த அண்ணாமலை இது எதை தொலைக்கும் எதை எடுக்கும்னா நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் ரஃபேல் வாட்ச்ன்றது ஒன்று கட்டிக்கிட்டு இது 5 லட்சம்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க கேட்டவுடனே பில்லை தர, ஏன் மறுநாள் சொல்ல வேண்டியதானே? இது என்ன பெரிய இந்த மசோதாவை பாஸ் பண்ணி கொண்டாடுற பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி, அப்படி ஒழுங்காக இருந்திருந்தால் நீ கொண்டு வந்திருக்கலாம், அது ஒழுங்காலாம் கிடையாது. அதனால் வந்து தானே ஏதாவது டைப் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் அடிச்சுக்கிட்டு வேணால் ஒன்று செய்யலாமே தவிர நிச்சயமாக அண்ணாமலையினுடைய வார்த்தை நடக்க போகிறதில்லை. நன்றி சார், எங்களோட இந்த கருத்துக்களை பெண்ணோட. வணக்கம், நன்றி, வாழ்க, வாழ்த்துக்கள்.